ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம், அண்ட் வந்து மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆச்சு, நமக்கு என்ட்ரி கொடுத்துதா கொடுக்கல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகலை, இந்த வீக்கில் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். மார்னிங் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஹை, இந்த ஸ்விங் ஹை, இந்த ரெண்டு ஸ்விங் ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜோன் வரைஞ்சிருப்பேன். இந்த ஜோன் எப்படி ட்ரா பண்ண அப்படின்னா, இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் ஹை, இந்த மூணு ஸ்விங் ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜோன் வந்து நம்ம கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோனை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலையுமே சப்போர்ட் எடுத்துருக்கோம். அடுத்தது சப்போர்ட் லெவலில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட்டோடைய சப்போர்ட் லைனை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4 ஒரு ஸ்விங்லோ, அதுக்கப்புறம் செப்டம்பர் 5 ஒரு ஸ்விங்லோ, இந்த ரெண்டு ஸ்விங்லோ நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து போயிடலாம். நம்மளோட வியூ வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆச்சு அப்படின்னாக்கா கால் சைட்லேயும், அதே மாதிரி இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு கீழே மூவ் ஆச்சு அப்படின்னா புட் சைட்லேயும் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து சைட்வேஸ்லேயே இருந்தது, அதாவது மூவ்மெண்ட் வந்து பெருசாக வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. இப்போ பாருங்கள், வெறும் விக்ஸாகவே இருக்கும், மூவ்மெண்ட் வந்து ரொம்ப 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 குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரேக்கிங் வந்து நம்ம கொடுத்தது, இந்த ஒரு ஸ்விங் ஹையை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இந்த ஸ்விங் ஹையை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து ரீடெஸ்ட் எடுத்துக்காக மேலே போச்சு. அது எக்ஸாக்டாக ரீடெஸ்ட் எடுத்ததான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கல. இந்த ரெண்டு கேண்டிலுமே வந்து ஒரு விக் மாதிரி, ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட் வந்து டவுன் சைடில் கொடுத்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு கேண்டில் வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணுவோம். நம்ம ப்ரீமியம்லேருந்து 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்போம். நம்ம சார்ட்டில் வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து 1:2 கரெக்டாக பாருங்கள், 1:2 வந்து நமக்கு ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும். ஸோ எத்தனை பேர் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் ஒரு ஸ்டெப்புமே நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வியூவில் வந்து பாருங்கள், இந்த ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ரீடெஸ்ட் எடுக்கல மார்க்கெட்டு. ஆனால் ரீடெஸ்ட் எடுக்கல மீன்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுக்கல. ஆனால் வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் டேவுடைய லோ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, கரெக்டாக ப்ரீவியஸ் டேவுடைய லோவை பிரேக் பண்ணிவிட்டு அதில் பர்ஃபெக்டான ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆச்சு. ஸோ இதில் என்ட்ராயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டார்கெட்டுமே ஹிட் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு என்ட்ரி கொடுத்துது, ரெண்டு என்ட்ரியுமே வந்து புட் சைடில் தான் கொடுத்துது. இதில் முன்னாடியே என்ட்ராயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் லேட்டாக என்ட்ராயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த ஒரு ஃபாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. இப்போது ரிஜெக்ஷன் ட்ரேட் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு ஃபால் பாருங்கள், இந்த ஒரு கேண்டில் வந்து இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வெறும் இந்த கேண்டில் வச்சு மட்டுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலை, இந்த இடத்துல வரங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரும். நம்ம இதையும் இதையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரும். இதை எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஹையில் கூட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹையில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராடே பேட்டர்ன்ஸ் தான். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் டேடைய மார்க்கெட்டையும் இன்றைக்கி டேவுடைய மார்க்கெட்டை வச்சு மட்டுமே நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரிவர்சல் தான் இது. ஸோ இந்த மாதிரி ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ரிவர்சல் வந்து எங்கே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கொடுக்கணும். இப்போ நேத்தோட மார்க்கெட் பாருங்கள், நேத்தோட மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் டேவுடைய ஹையில் போயிட்டு ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஃபால் வந்து ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்தது அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக ட்ரேட் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரீ பிளான் பண்ண மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துது. ஆனால் ஒரு ப்ரீ பிளானே இல்லாமல் இன்றைக்கி கிரியேட் ஆன மார்க்கெட்டை வச்சு நம்ம ஒரு இன்ட்ராடே பேட்டர்ன் வரைஞ்சிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் அது. ஆனால் ரிஸ்க் எடுத்து எடுத்திருந்தாலும் இன்றைக்கி வந்து டார்கெட்டுமே ஹிட் ஆகிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேட் எடுக்கல, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் வந்து நான் மார்க்கெட் பக்கமே வரல. ஆனால் வந்து நான் அப்டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து புது பிகினர்லாம் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆயிருக்கும். அதாவது இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியுடைய எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை இருக்கும், நிஃப்டியுடைய எக்ஸ்பைரி வந்து வியாழக்கிழமை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து வியாழக்கிழமை மட்டுமே எக்ஸ்பைரி ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது, இந்த மந்த்திலேருந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, வியாழக்கிழமை வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி அந்த மாதிரி தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ஆஷ்யூஷல் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி, அதே மாதிரி திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா மிட்கப் நிஃப்டி வரி எக்ஸ்பைரி. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக் பிரேக் அவுட்டான ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படின்னாக்கா
விப்ரோ லிமிட்டடு. விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபாலுக்கு அப்புறம் இப்போ ரிட்டர்ன் வந்து பிரேக் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள், நிறைய பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியுமே லாஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லாஸ் வரும்போதே நான் இதில் வந்து லாஸை புக் பண்ணிட்டேன் என்னோடய ஸ்டாப் லாஸ் மூலயமா. ஸோ அது மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து எக்ஸிட் ஆகாமலே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, புதுசாக பார்க்குற வியூவர்ஸுக்கும் சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் ஹை, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கை, இந்த மூணு ஸ்விங்கையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4 வந்து பிரேக் கொடுத்துருக்கு. அதாவது மண்டே வந்து பிரேக் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த மண்டே வந்து நான் இந்த ஸ்டாக்கையுமே அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன், ஆனால் அப்போ டைம் இல்லைங்கிறதுனால இப்போ நான் தனி வீடியோவாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரீடெஸ்ட் எடுத்து நமக்கு ரிஜெக்ஷனில் வேறு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ப்ராப்பரான ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இதில் எப்போ என்ட்ரு ஆகலாம் அப்படின்னா, இந்த ஒரு ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ஹையை வந்து திரும்ப வந்து பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். அப்படி இல்லை கீழே என்ட்ராக போகிறனாலும் என்ட்ரு ஆகலாம். ஆனால் வந்து இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு கன்ஃபர்மேஷன். என்னென்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ரீடெஸ்ட் எடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து திரும்ப அப் ட்ரெண்டுக்கு மாறின ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ ரெண்டு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஆனால் இங்கேயே நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னா வந்து ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப் ட்ரெண்டுக்கு மாறணும் அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் வந்து ப்ராப்பராக எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ட்ரு ஆகலாம். இப்போ என்ட்ரானிங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் தான், இங்கே இந்த இடத்துல என்ட்ரானிங்க அப்படின்னா டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரு ஆகணும்னு வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் வந்து 5% ஸ்டாப் லாஸ். இதில் வந்து பாருங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பெருசு போகுது பாருங்கள், ஸ்டாப் லாஸ் வந்து 5%, டார்கெட் வந்து 10%. இந்த மாதிரி வந்து நம்ம இதில் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேயே என்ட்ரானிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட்லைனுக்கு கீழே போகும். இதில் பாருங்கள், இங்கே என்ட்ரானோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போகுது. இதுவுமே வந்து ஒரு பெனிஃபிட் தான். என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மார்க்கெட் திரும்ப இங்கேருந்து கீழே வந்ததுன்னா இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இன்கேஸ் அப்படி போச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரான இடத்துல கூட எக்ஸிட் ஆகிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே என்ட்ரு ஆன மட்டும் தான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சப்போஸ் மேலே ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு ஆனீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட மேலே மூவ் ஆகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, ரயில் விகாஸ் நிஜமே. இந்த ஸ்டாக்கில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப டார்கெட்மே வந்து கொடுத்துது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதே மாதிரி பேட்டர்னு இந்த இடத்துல ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு ஸ்டாக் வந்து மேலே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஒரு அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சைட்வேஸ்லேயே இருந்துட்டு மறுபடியும் ஒரு அப் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வந்து சைட்வேஸ்லேயே இருந்துட்டு மறுபடியும் அப் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் தான். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சம் ப்ராஃபிட் வந்து நமக்கு புக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப வந்து ஒரு சைட்வேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 வந்து நமக்கு பிரேக் கொடுத்துருக்கு. பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் வந்து ப்ராப்பராக எடுத்துருக்கு. ரீடெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எங்கே என்ட்ரு ஆகலான்னா, இந்த ஒரு ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ஹை வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக் உள்ளே என்ட்ரு ஆகலாம். இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12% ஸ்டாப் லாஸ் வந்து வருது. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகிறது கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு ஆகிடணும். அப்படி என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 5% ஸ்டாப் லாஸே வச்சுக்கலாம். டார்கெட் வந்து பாருங்கள் 10% டார்கெட்டே வச்சுக்கலாம். இதில் பாருங்கள் ஒரே நாளில் டார்கெட் ஹிட் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரே நாளில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இன்றைக்கான மார்க்கெட் பாருங்கள் கிட்டத்தட்ட 4.40% வந்து டவுன் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இங்கேருந்து போனவங்க இந்த இடத்துல கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கோம். திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகணும் அப்படின்னா நிறைய பையர்ஸ் வந்து உள்ளே வர வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக்கிங் கேண்டில் பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங் பிரேக்கிங்காகவே இல்லை. என்ன தான் இது வந்து பெரிய மூமெண்ட் வந்து கொடுத்துருந்தாலும் இந்த பிரேக்கிங்கில் கடைசி நேரத்தில் அதிகமான ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் ரிஸ்கி தான். இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு ஆகலாம். அதே 5% ரிஸ்க் தான் வைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கோங்க, கான்ஸ்டண்ட்டான டார்கெட்டுமே வந்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்பீடில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 15% வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சிங்க அப்படின்னா சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 15% ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். அதாவது 3 கொடுக்க வேண்டிய ஸ்டாப் லாஸை ஒரே ஸ்டாக்கில் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம 1:2 வச்சுருந்தோம் இல்லைங்களா, 5
5% வந்து ஸ்டாப் லாஸ் 10% டார்கெட் வச்சிருக்கும் பொழுது ஒரு டார்கெட் ஒரு ஸ்டாப் லாஸ்னா கூட நம்ம ஓவராலாக 5% ப்ராஃபிட்டில் இருப்போம். அதே ஒரு ஸ்டாக்கில் வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்கும் 10%, அதை வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது 15% ஸ்டாப் லாஸ் வந்து டக்குன்னு ஹிட் ஆகிடும். அப்படி ஹிட் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த டைம் பீரியட் இருக்குது இல்லைங்களா, கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மாதம் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பீங்க இந்த 2 ஸ்டாக்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த 2 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய கேபிட்டல் வந்து 5% லாஸில் இருக்கிறது யாருக்குமே யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. ஸோ அதுபடி பார்க்க போனோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து கரெக்டாக நீங்கள் 5% எல்லாத்துக்கும் எல்லா ஸ்டாக்குக்குமே 5% வைக்கிறீங்க அப்படின்னா அதே 5% வச்சுருவாங்க. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் வரும் அப்படின்னா, ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும்பொழுது என்ன டிஸ்அட்வான்டேஜ் வரும் அப்படின்னா, ஒரு சில ஸ்டாக்குடைய ஸ்விங்லோ வந்து 5% இருக்கும், ஒரு சில ஸ்டாக்குடைய ஸ்விங்லோ வந்து ஒரு 8% இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது 5% ஹிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 8% கிட்ட வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸ்டாக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீங்கள் வேறு வழி இல்லை, நமக்கு அதை ஏற்றுக்குன்னு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து இதுதான் வந்து கரெக்டான ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. 5% ஸ்டாப் லாஸ், 10% டார்கெட்ன்றது ஒரு டீசென்ட்டான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நான் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு. இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட்லைன் வந்து இருக்குது. இந்த ஒரு ஸ்விங் ஹையையும் இந்த ஸ்விங் ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 2021 நவம்பர் மந்தோடைய ஒரு ஹை. இந்த ஹை பார்த்திங்கன்னா 2023 ஜூலை மந்தோட ஒரு ஹை. இந்த 2 ஹையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரேக்கிங் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். நமக்கு இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி திரும்ப வந்து மார்க்கெட்டு கீழே வந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 5% வந்து வராது. இப்போ இந்த இடத்துல என்ட்ரா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் வந்து 10% டார்கெட் வைப்போம், ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 5% ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஸோ 5% பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு. இதுதான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து இந்த பிரேக்கிங்கில் என்ட்ரா இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஆனால் நாம் எப்படி என்ட்ராகும் அப்படின்னா ஒரு பிரேக்கிங் நடந்ததுக்கப்புறம் இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ஹையை வந்து திரும்ப பிரேக் பண்ணணும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு. ஸோ அந்த மாதிரி திரும்ப பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் உள்ளார் என்ட்ராகும். இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரானதுக்கப்புறம் 5% ஸ்டாப் லாஸ் வந்து வைப்போம். ஆனால் 5% வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். லென்த்தியாக மீன்ஸ் பாருங்கள், இந்த ஒரு ஸ்விங் ஹை அதாவது இந்த லோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஹை க்ரியேட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் வந்துருக்கு பாருங்கள், 6% தான் மூவ் ஆயிருக்கு. அதுபடி பார்க்க போனோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த பெரிய கேண்டிலு இந்த பிரேக்கிங் கேண்டிலுக்கு லோவில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4% தான் ஸ்டாப் லாஸ் வரும். இதில் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா சேம் 10% வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹை வந்து க்ரியேட் ஆயிருக்கு. 2021 க்ரியேட் ஆன ஒரு ட்ரெண்ட் லைனை 2023 தான் அந்த பிரேக்கிங்கை கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுபடி பார்க்க போனோம் அப்படின்னா 10% டார்கெட்டே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு. இந்த ஸ்டாக்கில் வந்து பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கும், ஒரு சப்போர்ட் லைன் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் இந்த ஸ்விங் ஹையையும் இந்த ஸ்விங் ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நம்ம கிடச்சிரும். சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்லோ இந்த ஸ்விங்லோ இந்த ஸ்விங்லோ அதுக்கப்புறம் இந்த ஸ்விங்லோ ஒரு 4 ஸ்விங்லோ நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவலுமே வந்து கிடச்சிரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மண்டே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக மண்டே வந்து நிறைய ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஹை க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ராகும். கரெக்டாக என்ட்ரானதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 5% ஸ்டாப் லாஸ் வந்து வைப்போம். அதாவது இந்த ஸ்விங் லெவல் வந்து வைப்போம். நம்ம டார்கெட் வந்து 10% டார்கெட் வைப்போம். இந்த இடத்துல பாருங்கள் இப்போ இது ப்ராப்பரான ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்விங் லோவாக க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்விங் லோவில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். அதுபடி பார்க்க போனோம் அப்படினா இந்த கேண்டிலுக்கு கொஞ்சம் கீழே தான் வரும். டார்கெட் வந்து ஆஸ் யூஷுவல் 10% டார்கெட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸு. இன்னும் நிறைய ஸ்டாக் வந்து இருக்குது. ஆனால் நிறைய ஸ்டாக்ஸ் சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் பத்தாது. மற்ற ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.